प्रमद संकुलाह कृष्ण पंकज क्षण अमृत धारया कृष्ण समलुताइवा स्तिमितातां कृष्ण ददुष्ट्वत्पुरोगतां

भूय्यक्षतरोष धम्भवी ब्रह्म जालके प्रख्ला पतोर्न मध्य पपये कारुण्यपारा कुल का सा तस्वीर मूर्धनि सद शोस्त्रेदगायत का तस् काम की தன்னுடைய உக்ர நரசிம்மன்ற ரூபம் அடங்கின நரசிம்ம மூர்த்தி பிரகலாதனை தூக்கி மடியில உட்கார வச்சுண்டு தன்னுடைய உயர்ந்த தாமரை போன்ற திருக்கரங்களால் அவனை தொட்டு உனக்கு என்ன வரவேணும்னு நீ கேளு எதை கேட்டாலும் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே வரம் கேட்க பிரகலாதன் ஆச்சரியத்தை உண்டுபடுத்தினான் நரசிம்மூர்த்திக்கு பட்டத்திரி சென்றிருக்கார் இருந்தாலும் நீ ஏதாவது கேளுனார் பிரகலாத சுவாமி சோஸ்திரம் பண்ணானாம் பிரபோ உன்னிடத்துல வந்து நான் இறந்து நிக்க என்ன இருக்கு எனக்கு உருள் தரும் சகடு போல ஒளிவிலா பிறவி உற்றேன் மருள் தரும் பிறவி இன்னும் வரும் கொள் என்று அஞ்சல் அல்லால் தெருள் தகுன் இன்னை கண்ட தேவர் அருள் தருள் வேண்டும் என்பத்தை பிரபோ நரசிம்மா நான் இந்த தேவதைகள் மாதிரி உன்னை பார்த்து நான் பயப்படவே இல்லை உன்கிட்டக்க நீ அவதாரம் பண்ணதுலேருந்து நெருங்கறதுக்கு இவா எல்லாம் பயந்தா ஆனா நான் பயப்படல ஏன் தெரியுமா உன்னுடைய வாயை பார்த்து பயப்படல ரத்தம் சொட்டக்கூடிய நாக்கை பார்த்து நான் பயப்படலை கத்தி போன்ற பற்களை பார்த்து பயப்படல சூரியன் நெருப்பு மாதிரி கண்ணு தக தக தகனு கொதிச்சுதான் அதை பார்த்து நான் பயப்படல எங்க அப்பாவை அழிச்சுட்டு நரம்பு மாலைய நீ பிடரியல போட்டுடிய அதை பார்த்து நான் பயப்படல அசையாத காதுகள் அதுவும் எனக்கு பயத்தை உண்டாக்கல

பகவத் பக்தி இல்லாத எங்க அப்பா மாதிரி உலகத்துல எத்தனை பேர் இருக்கா அவர்கள்லாம் நல்ல கதியை அடையணுமே யாரும் எங்க அப்பா மாதிரி இருக்க கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு எங்க தகப்பனார் நினைச்சுட்டா ஏற்படுறது அதுல இருந்து மீளனம்னா நான் என்ன புரிஞ்சுட்டேன் தெரியுமா ஆச்சரியமா பிரகலாதன் சொன்னான்னு பாகவதம் சொல்லித்து தத்தேர் மகத்தனி கர்ம பூஜா கர்மஸ்மிருதி சவரணையோ சவணோ கதாயம் சம்சேவயாம் உன்னுடைய சரித்திரங்கள வீட்டுல உட்காந்து கூட பரம பக்தியோட நிருசிம்ம சுவாமிய தியானம் பண்ணிட்டு இந்த வைபவங்களை எல்லாம் ஸ்ரவணம் பண்றோ உன்ன துதிக்கிறது உன்னுடைய கோயிலுக்கு எப்ப முடியுமோ அப்ப வர்றது தங்களுக்கு பண்ண வேண்டிய தர்மம் நிறைந்த ஒரு கர்மாக்களை பண்றது புண்ணிய பலன்கள் எல்லாம் நரசிம்மூர்த்தியான உனக்கு அர்ப்பணம் பண்றதுன்னு ஏதாவது பண்ணா கூட பரமகே எல்லாத்த விட உயர்ந்தது நரசிம்மா நான் தெரிஞ்சின்றது உன் கதைகளை யார் மூலமாவது சொல்ல சொல்லி கேட்கறது அப்படி உன் கதைகளை கேட்டுட்டாலே அவர்களுக்கு உன்னிடத்துல பரிபூர்ணமான ஒரு பக்தியை கொடுக்கணும் எனக்கு வேண்டிய வரம் எனக்கு மனித பிறவையை கொடு உயர்ந்த பிறவிய கொடு ராஜாவா பிறக்கவையில் புண்ணிய மனத்தே இருக்க வேண்டும் பெரியவர்கள் பிரார்த்திக்கிறா மாதிரி ஒரு புழுன்ற பிறவியை கொடுத்தா கூட நரசிம்மூர்த்தியான உன்ன தியானம் பண்ணக்கூடிய ஒரு பெருமை உன்னிடத்துல பக்தி இருக்கிறத கொடு நாராம் உடனே பகவானான எம்பெருமான் சிரிச்சார் பிரகலாத மடியில உட்கார வச்சிருந்தாரு கேட்டாலும் நீ உனக்காக இதுவரைக்கும் வரம் கேட்கல ஆனா கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உன்னே ஒன்னு நான் சொல்றேன் கேளு உங்க அப்பா மோட்சத்துக்கு போயாச்சு உனக்கு எந்த ஒரு ராஜபோகங்களும் வேண்டாம்னு நீ சொல்ற இருந்தாலும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன் உனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டாமா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா உன்னுடைய இருபத்தோரு தலைமுறைக்கு உனக்கு பின்னாடி வருவாளோனோ பின்னாடி வரக்கூடிய அசுர வம்சத்தினுடைய ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை தான் சாதாரணமா நம்ம வழக்கமா சொல்லுவோம் நரசிம்மனுடைய கருணை மூன்று ஏழு தலைமுறைகளை கணக்கு போட்டாரா இருபத்தோரு தலைமுறைக்கு உன்னுடைய அசுரர்கள் யாரையும் மகாவிஷ்ணு அழிக்க மாட்டேன் இது சத்தியம் இரண்டாவது அவர்கள் எங்கிட்டக்க ஒன்ன மாதிரி பாகவதோத்தமா இருந்தாலும் சரி உங்க அப்பா மாதிரி விரோத பாவத்துல இருந்தாலும் சரி என்னுடைய கோபத்தை அவர்கள் மீது காட்ட மாட்டேன்னு நான் சத்தியம் தரேன் அது மாத்திரமில்ல பிரகலாதா உன்னுடைய இந்த திவ்ய சரித்திரத்தை யார் வீட்டுல உட்காந்து தொலைக்காட்சி மூலமாக கூட நரசிம்மனை தியானம் பண்ணிட்டு பக்தியோட கேக்குறாளோ அவர்களுடைய இரவத்தோரு தலைமுறையும் லக்ஷ்மி நரசிம்மனாக அவர்களுடைய வீட்டுல இருந்துண்டு எங்குமுழல் கண்ணனன்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என துன்புடைப்ப அவன் சிங்கப்பிரால் பெருமை ஆராயும் அதே ஒரு பாவத்தோடு அனுகிரகம் பண்ணுவேன்னு பிரகலாதனுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அந்த திவ்ய அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் அமைந்திருக்க கூடிய திருவதிகை என்ற ஒரு ஊர் பன்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலேயும் பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் நாம் ஒவ்வொரு சன்னதியாக தரிசனம் செய்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் அப்போது அழகாக இந்த திருக்கோயிலே பின்புறம் ஒரு கோபுரம் இருக்கக்கூடிய கோபுர தரிசனத்தை நாம் அடைகின்றோம் ஐந்து நிலைகளிலே ஏழு கலசங்களுடன் கம்பீரமாக ஓங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு கோபுரத்திலே மகாவிஷ்ணுவான நாராயணன் மட்டும் நின்ற திருக்கோலத்திலே அபய கடி அஸ்தங்களுடன் சங்கு சக்கரத்துடன் துவாரபாலகர்களுடன் தான் அழகாக இங்கு சேவையை அளிக்கின்றார் அவருக்கு அருகிலே லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டிருந்தாலும் நின்ற திருக்கோலத்திலே ஒரு திருவடியை தாங்கிக் கொண்டு லக்ஷ்மி வராகர் அவருக்கு அடுத்தார் போல் வேணு கோபாலனாக கண்ணன் தன்னுடைய இடது திருவடியை வடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி அது மட்டுமா மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு லட்சுமி நரசிம்மனாக நரசிம்மனுடைய ஒரு பரிணாமம் அவருக்கு அருகிலேயே யோக பட்டயங்களுடன் இரு திருவடியை மடக்கிக் கொண்டு யோக நரசிம்மராக காட்சியளிக்கக்கூடிய இவர்களோடு இராமானுஜனும் நமக்கு சேவையை அளிக்க கோயிலை நாம் வலம் வந்து அங்கே அழகான ஒரு சிறிய பாண்டுரங்கனுடைய சன்னதியை நோக்குகின்றோம் சிறிய விமானம் முகப்பிலே சிலை ரூபத்திலே பாண்டுரங்கனும் ருக்மாயையும் நமக்கு வரவேற்க உள்ளுக்குள்ளே அழகாக பாண்டுரங்கன் நின்ற திருக்கோலத்திலே இடுப்பிலே இரண்டு திருக்கரங்களை கம்பீரமாக வைத்து கொண்டு அழகான தோற்றத்துடன் கிரீடத்தை தரித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார் அழகான ஒரு திருமுகம் மத்சியம் போன்று மகர கொழையாக காதை மறைத்து கூடிய அழகிய கர்ணபத்திரங்கள் உயர்ந்த திருமன் காப்பு அகல விருந்து திறந்த கண்கள் தனக்கே உண்டான ஒரு புன்சிரிப்பு இதோ திருவடி தரிசனத்திலே என்ன அழகு முழங்கால் வரை தூக்கி கட்டப்பட்ட அதனால் இரு அகன்ற திருவடிகளும் செங்கல் மேல் நமக்கு காட்சியை அளிக்க அதை தண்டைகள் அலங்கரிக்க கூடிய பாண்டுரங்கனுக்கு அருகிலேயே ருக்மாயி தாயார் தானும் கிரீடத்தை தரித்து கொண்டு அதே பாண்டுரங்கனோடு கர்ணபத்திரங்களை தரித்துக் கொண்டு பல ஆபரணங்களோடும் இடுப்பிலே கம்பீரமாக இரு கைகளை வைத்து கொண்டு கங்கணங்களுடன் இரு திருவடிகளை அகல விரித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார் இவர்களுக்கு நடுவிலே ஒரு ஆதிசேஷனானவன் அஜம் ருக்மிணி பிராண சஜ்ஜீவனம் தம் பரபிரம்மரூபம் பஜே பாண்டுரங்கம் என்ற ஒரு பாவத்திலே அழகாக ஏழு தலைகளுடன் நமக்கு காட்சியை அளிக்க ஆதிசேஷன் சமேத பாண்டுரங்கன் இவர்களுடைய தரிசனத்தோடு இதோ மூலமூர்த்தியின் தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம் வெளியே ஒரு சிறிய முகப்பு அந்த முகப்பிலே மூலமூர்த்தி உள்ளே இவ்வாறு தான் இருக்கின்றார் என்று நமக்கு உணர்த்துவது போல சரநாராயணனான பெரும் அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு வலதுபுறத்திலே மகாலட்சுமியோடும் நமக்கு காட்சி அளிக்க இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம் நமக்கு மூலவரை படம் அனுமதி இல்லாததால் சார்த்தி இருக்கக்கூடிய கதவுகளுடைய அழகை நாம் இங்கே ரசிக்கின்றோம் இருந்தாலும் பட வடிவத்திலே இதோ மூலவரை நாம் தரிசிக்க தொடங்கிவிட்டோம் இந்த அழகை யார் வேண்டுமானாலும் இங்கே நேரே வந்து மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட இருப்பது போல அழகாக நின்ற திருக்கோலத்திலே கிரீடங்களை தான் தரித்துக் கொண்டு திருமன்காப்பை தான் சார்த்தி கொண்டு சங்கு சக்கரங்களுடனும் அபய கடி ஹஸ்தத்துடனும் உயர்ந்த பட்டுவஸ்திரங்களோடு நமக்கு காட்சியை அளிக்க ஒரு புறத்திலே மகாலட்சுமி ஆனவள் அழகாக நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த வஸ்திரங்களுடன் எம்பெருமானுக்கு வலது புறத்திலே நின்று கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றாள் எம்பெருமானுக்கு புறத்திலே மார்கண்டேய மகரிஷியும் அங்கு அமர்ந்து கொண்டு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த திவ்ய தர்சனத்தோடு நாராயணியத்தின் இருபத்தைந்தாவது தசகத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை பட்டத்திரியை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றார் என்பதை கேட்பதற்காக நாமும் திரும்பி திரும்பிவிட்டோம் குருவாயூரப்பா பிரக்லாதனுக்கும் தங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷனை குருவாயூர்ல நேர கேட்கும் போதே அத்தனை ஆச்சரியமா இருக்கு பின்னை தொழுவலை தென்ன மில்லு முன்னை யாமன்றோம் என்னை தொழுதே தீயை பயனை தீ உன்னை தொழுதே தீ உய்க உலகமெல்லாம் எல்லாம் கம்பர் ஆச்சரியமா சொன்னார் ஒத்த ஒத்தர் பகவான் கொடுக்கிற வரத்தை அழகா வர்ணிச்சிருக்கா பாகவதம் சொல்லித்து பிரகலாதனுடைய ஸ்துதிக்கு கட்டுப்பட்ட பகவான் உன்னுடைய இருபத்தோரு தலைமுறை மத்திரம் இல்லை இதை கேட்கிறவாளுடைய இருபத்தோரு தலைமுறையும் நான் காப்பாற்றுவேன் நாராயணியத்தில் நாராயண பட்டத்தில் இப்ப சொல்லிட்டு இருக்கார் லோகாயு வீட்டில் இருந்தவாறே இந்த வைபவங்களை எல்லாம் யாராவது கேட்டா கூட அவர்களுக்கு உலகம் முழுக்க அப்படி கேட்டுண்டே தனக்கு வேண்டியவர்களை யாரையாவது நினைச்சா கூட அவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு குருவாயிரப்பா பிரக்லாதன் கேக்கலேனா கூட போற்றி போட்டுண்டு பேசிண்டு அவனுக்கு வரங்களை தொடர்ந்து கொடுத்துண்டே இருக்கையாமே இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் நாராயண பட்டத்ரி எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருவதிகையிலே எழுந்தருளியிருக்க கூடிய நவநீத கண்ணன் ஆழ்வார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை தைப்பூசமாகிய உயர்ந்த திருநல்லாளிலே நாம் அடையலாம் கிருஷ்ணாய துப்பியம் நாராயணா